அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை உத்தரவு பெட்டியில் புதிய பொருள் வைத்து பூஜை செய்ய உத்தரவு வந்துள்ளது. கைலாய மலையில் அம்மையப்பருடன் விநாயகரும் முருகனும் இருப்பது போன்றும், இரு பக்கவாட்டிலும் அகோர வீரபத்ரர், ஒரு தெய்வ ஜாதகம், ஒரு திருமாங்கல்யம், ₹32 மதிப்புள்ள நாணயங்கள் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இந்த பொருள்கள் வைத்து பூஜை செய்வதனால் ஏதாவது ஆபத்து ஏற்படுமா, இதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ளது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில். மலை மீது உள்ள கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஒன்று இருக்கு. இந்த உத்தரவு பெட்டியில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் சிலரும் அவர்களுடைய கனவில் தோன்றும் அந்த பொருட்களை வந்து கோவில் நிர்வாகங்களுடன் கூறுவாங்களாம். சுவாமியிடம் பூ கேட்டு அதில் வெள்ளை பூ வந்தால் பக்தர்கள் சொன்னது உண்மை என்பது நிச்சயமாகுமாம். இதையடுத்தே பக்தர்கள் சொன்னதை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஓர் கலப்பை தங்கம், ₹1 நோட்டு, துப்பாக்கி மண், ஆற்று மணல், தண்ணீர், உப்பு, பூமாலை, துளசி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. கடந்த 2017 ஜனவரி மாதம் இரும்பு சங்கிலி உத்தரவானதாம். இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்பட்டது. ஆண்டவன் உத்தரவுடன் கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்கு. காங்கேயம் தாலுகா மொத்தூர் அருகே உள்ள வேலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பக்தருடைய கனவில் தோன்றி கைலாய மலையில் அம்மையப்பருடன் விநாயகரும் முருகனும் இருப்பது போன்றும், இரு பக்கவாட்டிலும் அகோர வீரபத்ரர், ஒரு தெய்வ ஜாதகம், ஒரு திருமாங்கல்யம், ₹32 மதிப்புள்ள நாணயம் வைத்து பூஜிக்குமாறு கூறியிருந்திருக்கு. இதையடுத்து அந்த பக்தர் கோவிலுக்கு வந்து ஆண்டவன் தனது கனவில் வந்து உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜிக்கக்கூடிய படம் குறித்து கூறியிருக்காரு. இதையடுத்து சுவாமியிடம் உத்தரவு பெற்று அந்த பக்தர் கூறிய சுவாமி படத்தை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்திருக்காங்க. இதுபோன்று கடந்த ஆண்டு வேல் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தது. வேல் என்பது முருகப்பெருமானின் கையில் உள்ள ஆயுதமாக சொல்லப்படுது. ஒரு அசுரர்களை அழிப்பதற்காக அன்னை பார்வதி தேவி தன்னுடைய முழு சக்தியையும் ஒரு வேலில் அடக்கி அதை முருகப்பெருமானுக்கு வழங்கியதாக புராணங்கள் தெரிவிக்கின்றது. அதே போல உலகம் முழுவதும் பரவி அச்சத்தை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காக விரைவில் நிச்சயம் நல்லதொரு நடக்கும் என்று உணர்வை உணர்த்துவதற்காகவே இந்த வேல் வச்சு பூஜை செய்யப்பட்டு வந்தாங்க. மற்ற கோவில்களில் எல்லாமே முருகனுக்கு உகந்த நாட்களான வைகாசி, விசாகம், சஷ்டி விரதம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாயிருக்கும். இதன் காரணமாகவே அந்த கோவில்கள் அனைத்தும் புகழ்பெற்ற கோவிலாக இருந்தது. ஆனால் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இவற்றில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு புகழ்பெற்ற கோவிலாய் இருக்குன்னு சொல்லப்படுது. சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் உள்ள உத்தரவு பெட்டி தான் சிறப்புக்கு காரணமாய் இருக்கு. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளை பொறுத்து தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் தான் தாக்கம் இருக்கும் என்பதை இன்று வரை நிரூபிக்கப்பட்டு வருது. இப்பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு ஊரில் உள்ள பக்தர்கள் ஒருவரின் கனவில் முருகன் அருளாசியால் தோன்றும் பொருளாக சொல்லப்படுது. இதில் ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த பக்தர்களுக்கு இப்படி ஒரு கோவில் உள்ளது என்பதே தெரியாது. அப்படிப்பட்டவரின் கனவில் வரும் பொருள்தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும். மேலும் அந்த கனவு உண்மைதானா என்பதை அந்த கோவிலில் பூ போட்டு பார்த்த பின்புதான் கனவில் தோன்றிய பொருள் உண்மை என்று நம்பப்படும். அடுத்து யாராவது ஒரு பக்தரின் கனவில் வேறு ஒரு பொருள் வந்து அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் வரையிலும் முந்தைய பொருளே பூஜிக்கப்பட்டு வருமாம். இதற்கு கால வரம்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லப்படுது. இதுவரையிலும் பக்தர்கள் கனவில் மண், துப்பாக்கி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, மகாலட்சுமி சிலை, மஞ்சள் தாலி என 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் பூஜைப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில கடந்த ஜனவரி மாதம் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவரின் கனவில் மஞ்சள் தாலி கயிறு உத்தரவு வந்துள்ளது. இதையடுத்து ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் தாலி கயிறு வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தது. இதனால் இந்த ஆண்டு ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் என்று அனைவருடைய எதிர்பார்ப்பாய் இருந்தது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் இன்று வரைக்குமே மக்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க.
இதை உணர்த்தவே ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மஞ்சளுடன் தாலிக்கயிறு வந்ததாக தற்போது பக்தர்கள் உணர்ந்து கொண்டிருந்தாங்க. இதனால்தான் கொரோனா வைரஸின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வீடுகளில் அதிக அளவு மஞ்சள் பயன்படுத்தி வந்தோம். அதே சமயம் கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து தப்பிக்க நிச்சயம் அருள் புரிவார் என்று பக்தர்களோட நம்பிக்கையாய் இருந்தது. இந்த நிலையில நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பக்தர் ஒருவரோட கனவுல முருகன் தோன்றி ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வேல் வைத்து வழிபட்டு வருமாறும் உத்தரவிட்டிருந்தார். அந்த பக்தரின் கனவு குறித்து கோவிலில் பூ போட்டு பார்த்த பின்பு வேல் வைத்து வழிபாடு உத்தரவு கிடைத்தது. இதையடுத்து தற்போது வெள்ளியில் ஒரு வேல் செய்யப்பட்டு ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைத்து வழிபட்டு வந்திருந்தாங்க. தனக்கு வந்த கனவு பற்றி அந்த பக்தர் கூறிய போது, நான் இதுவரை ஒரு முறை கூட சிவன்மலை கோவிலுக்கு சென்றதில்லை. என்னுடைய கனவில் வந்து ஆண்டவர் உத்தரவு பிறப்பித்தது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. அந்த கருணை கடலான அந்த முருகப்பெருமானின் கருணை பார்வை எனக்கு கிடைத்துள்ளது என்று அந்த பக்தர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறியிருந்திருக்காரு. வேல் என்பது முருகப்பெருமானின் கையில் உள்ள ஒரு ஆயுதமாய் இருக்கு. இது அசுரர்களை அழிப்பதற்காக தான் அன்னை தேவி தன்னுடைய முழு சக்தியும் ஒரு வேலில் அடக்கி அதை முருகப்பெருமானுக்கு வழங்கியதாக புராணங்கள் தெரிவிக்கின்றது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பெண் பக்தரின் கனவில் வேல் வரவே சில மாதங்கள் வேலை வைத்து பூஜிக்கப்பட்டது. இந்த ஆண்டு உலகம் முழுவதும் பரவி அச்சத்தை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காக விரைவில் நிச்சயம் நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என்பதை உணர்த்தவே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வேல் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டது. அதே போல இப்போது பக்தரின் கனவில் முருகன் தோன்றி கைலாய மலையில் அம்மையப்பருடன் விநாயகரும் முருகரும் இருப்பது போன்றும் இரு பக்கவாட்டில் அகோர வீரபத்ரர், ஒரு தெய்வ ஜாதகம், ஒரு திருமாங்கல்யம், ₹32 மதிப்புள்ள நாணயங்கள் வைத்து பூஜிக்குமாறு கூறியிருந்திருக்காரு. இதையடுத்து அந்த பக்தர் கோவிலுக்கு வந்து ஆண்டவன் தனது கனவில் வந்து உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜிக்கக்கூடிய படம் குறித்து கூறியிருக்காரு. இதையடுத்து சாமியிடம் உத்தரவு பெற்று அந்த பக்தர் கூறி சுவாமி படத்தை ஆண்டவன் உத்தரவு பெட்டி வைத்து பூஜிக்கப்பட்டு வந்திருக்காங்க. தற்போது உலகத்தில் அன்பு, அறம், சதயம் ஆகிய மூன்றும் குறைந்து விட்டது. இந்த மூன்றையும் சுவாமி மீட்டுக்கு போவதாகவும் மேலும் திருமண சுபகாரியங்கள் கைகூடும், திருமண தடை அகலும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்க வாய்ப்பிருக்கு, பொதுமக்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும், தனக்கு வந்த கனவின் பலன் குறித்து பூஜை பொருட்கள் பற்றியும் கூறியிருந்திருக்காரு பக்தர் ஒருவர். காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் சிவன்மலை மீது அமைந்திருக்கு. இக்கோவில் அஞ்சல் முகவரி வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிவன்மலை காங்கேயம் வழி திருப்பூர் மாவட்டம். சிவன்மலை மீதுள்ள கோவிலை நடைப்பயணமாக அடைய 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. வாகனங்கள் மூலம் கோவிலுக்கு செல்ல தனி பாதை இருக்கு. கோவில் நிர்வாகத்தால் மலை மீதுள்ள கோவிலில் பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு. தனியார் வாகனங்களிலும் செல்லலான்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றியவர் சிவவாக்கிய சித்தர் சிவன்மலை மீது தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காரு. அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என்று வழங்கப்பட்டது. சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீப தூண் இருக்கு. அத்தூணின் அடிப்புறத்தில் விநாயகர், சூலம், மயில் மற்றும் தண்டாயுதபாணி அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர், நானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக இருக்கு. கோவில் மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னி மூலை விநாயகருக்கும் வடமேற்குல தண்டாயுதபாணி, கருவறையின் வெளி சுவற்றில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, துர்க்கைக்கு எதிரே சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. சனி பகவானுக்கு தனி சன்னதியும், அது தவிர நவகிரக சன்னதியும், அடுத்து பைரவர் சன்னதியும் அமைந்திருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.